டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். ஈகை திருநாள் வாழ்த்துக்கள் உலகம் முழுக்க உள்ள என்னோட முஸ்லீம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும். என்ன எல்லாருமே மோஸ்ட்லி வந்து மாமி அப்படிதான் கூப்பிடுவாங்க. 100 பேஷன் பார்த்தேன்னா 90 பேஷன்ட் முஸ்லீமா இருக்கும், அதுல 10 தான் வந்து அதர் கம்யூனிட்டி ரிலீஜன் பார்ப்பேன். அந்த அளவுக்கு பார்த்தா எனக்கு பிரியாணி கொடுத்தீங்கன்னா இந்த ரூம் ஃபுல்லா வைக்க முடியாத அளவுக்கு பிரியாணி வரணும் சட்டப்படி. ஆனா ஒருத்தவங்க கூட எல்லாம் அவங்க ஃபேமிலியை செலிப்ரேட் பண்ணீங்க, நீங்க எல்லாம் சாப்பிட்ட நான் சாப்பிட்ட மாதிரி. அதனால நம்மளுடைய அளவு அன்பை பரிமாறிப்போம். இன்னைக்கு முக்கியமான ஒரு வீடியோ என்னன்னா, ஒவ்வொருத்தவங்க வீட்டுல தெரிய வேண்டிய செய்ய வேண்டிய பேசிக்கான சாதாரண ஒரு விஷயம், அந்த டிப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, காது அடைச்சுக்குது அதை ஃப்ரீ பண்ணோம். என்ன பண்ணுவோம், சூவிங் கம் மெல்லுவோம், இல்லை வந்து கொட்டாமி விடுவோம், காது ஃப்ரீ ஆயிடும். இல்லை வந்துட்டு டீப் பிரெத் எடுவோம், ஏதாவது அப்படி பண்ணுவோம். அப்படி பண்ணால் காது ஃப்ரீ ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். குழந்தையிலேருந்து பெரியவருக்கு நிறைய பேருக்கு இருக்கு, அம்மாவுக்கும் அந்த காது பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஒரு டிப்ஸாக சொல்லி கொடுத்துடலாம். ரொம்ப படபடப்பு இருக்கு இப்போ நம்ம வீட்லேயே, குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு படபடப்பு இருக்கு. படபடப்பு டாக்கி கார்டியான்னு சொல்லுவோம், ஹார்ட் ரேட் கூட இருக்கு. அந்த ஹார்ட் ரேட்டை கொஞ்சம் கம்மியாகணும்னா உட்காந்துக்கலாம், இல்லைன்னா மல்லாக்க படுத்துக்கலாம். சரிங்களா, படுத்துட்டு நான் வந்து இந்த மூக்கு வழியா மூச்சை ஃபுல்லா உள்ளே இழுத்துடணும். மூச்சை உள்ளே இழுத்துட்டு நான் வெளியே வரும்போது என் மூக்கு இங்க பிஞ்ச் பண்ணிட்டு நான் வந்து வேகமா 10-15 செகண்ட்ஸ் மூச்சை முட்டி ப்ளோ பண்ணும். இந்த டெக்னிக் பேரு வல்சல்வாஸ் மேனிவர். அப்படி பண்ணும்போது காது வழியா காத்து வெளியே வரும். அப்போ இது இயர் ட்ரம் ஃப்ரீ ஆயிடும். காதுல இன்ஃபெக்ஷன் இருக்கு, சலை இருக்கு, நிறைய பேர் ஓபன் ஆகாது. ரெண்டு பேர் இது பண்ணக்கூடாது. ஒருத்தவங்க ஹை பிபி இருக்கவங்க பண்ணா, ஏன்னா இது பண்ணும்போது டாக்கி கடை அந்த படபடப்பு இருக்கவங்களுக்கு அப்படியே படபடப்பு குறைஞ்சு ஹார்ட் வந்து ஸ்டேபிள் ஆகி அவங்களுக்கு அந்த பால்பிட்டேஷன் கம்மியாகும். திடீர்னு நம்மளுக்கு அப்படி இருக்கு ஒரு இடத்துல, நம்ம சுத்தி இருக்க யாராவது ஒருத்தவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஹார்ட் அப்படியே குறைஞ்சு அப்புறம் நார்மல் ஆகும். அந்த ஹார்ட் பீட் 300-400 போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி குறைஞ்சிரும் டாக்கி கார்டியா. சரி இது வந்து ஒண்ணு. ரெண்டாவது, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ப்ளோ பண்ணிட்டே இருந்தா மிடில் இயர் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதை வந்து ஒரு காது வந்து காது மூக்கு தொண்டை சைனஸ் கடவுள் வந்து மண்ட ஓட்டில் என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லார் மண்ட ஓட்டிலுமே காத்து சர்க்குலேஷன் காண்டி சைனஸ் வச்சிருக்காரு. அந்த காத்து சர்க்குலேட் ஆக வேண்டிய இடத்துல வேர்வை தண்ணி சைனஸ்ல போய் அப்படியே என்ன சொல்ற அக்யூமுலேட் ஆகி, அதாவது அந்த இடத்துல சேர்ந்துட்டு சலை பிடிச்சது தான் சைனஸ் வச்சுக்கோங்க. சிம்பிளா எல்லாருக்கு புரியுமா சொல்லலாம். இப்போ அம்மாவுக்கு சைனஸ் இருக்கு, அந்த சைனஸ் ஃபுல்லா அடிச்சா காது மூக்கு தொண்டை இன்டர் கனெக்டட், அதை அடைச்சிச்சுன்னா காது சேர்த்து இன்ஃபெக்ஷன் ஆகி காது அரிக்கிறது வலிக்கிறது. இந்த காத்து மூணா பக்கமும் சர்க்குலேட் பண்ணி எல்லா இடத்துலயும் போய் ஒரு கிளீன் பண்ணிட்டு வருது. வேக்யூம் கிளீனர் இருக்குல்ல, நம்ம வீட்டுல தண்ணி ஊற்றி கழுவி விடுறோம், சில நேரத்துல வேக்யூம் கிளீனர் வச்சு காத்து வச்சு முடியிடும் இல்லையா, அழுக்கலாம். அந்த மாதிரி வேக்யூம் கிளீனர் வேலைய இந்த டெக்னிக் பண்ணும். எல்லா இடத்துலயும் காத்து போய் அந்த இடத்துல எல்லாம் கிளீன் பண்ணி அந்த ஓட்டைகள்லாம் சின்ன சின்ன துவாரங்கள் இந்த சைனசஸ்ல இருக்கிறதுலாம் அதெல்லாம் ஈஸியா அடைச்சிட்டு இன்ஃபெக்ஷன் ஆகி உள்ள சலம் பிடிக்கலாம். அதுதான் சளியா நம்மளுக்கு வெளியே வருது. புண்ணுல ஒரு கட்டி வந்து அது சலம் பிடிக்கிறது புண்ணுல வர சலம். சைனஸ் அடைச்சிக்கிட்டு மஞ்சள் கலர்ல எல்லோ கலர்ல வர சளி அதுல வர சலம்னு வச்சுக்கோங்க. சிம்பிளா சொல்லி தரணும்னா, ஸோ இது குழந்தைங்க வந்து பெரியவங்களுக்கு ரெகுலரா பண்ணா காது அடைப்பு, காதுல இன்ஃபெக்ஷன், காதுல வேக்ஸ் வருது, நிறைய விஷயங்களை தவிர்க்கலாம். ஹை பிபி உள்ளவங்க மட்டும் இதை பண்ணக்கூடாது. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி காது இப்போ இப்போ அம்மாவால் பண்ண முடியல, இப்போ நீங்கள் பண்ணி பாருங்க. மாதிரி மூச்சு உள்ளே இழுத்துருங்க, மூக்கை இங்கே பிடிச்சிக்கோங்க, வாயை டைட்டாக மூடிட்டு வெளியே முக்கி மோஷன் முக்கிற மாதிரி யூரின் முக்கிற மாதிரி முக்கி வெளியே பண்ணிங்கன்னா அந்த காது வெளியே காற்று புஸ்ஸுன்னு வரும். இப்போ எனக்கு வந்துச்சு, அப்போ எனக்கு இந்த மூணு இடமும் கனெக்டடாக இருக்கு. உங்களால் பண்ண முடியல விட்டுருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு நம்ம சைனஸ்க்கு மருந்து தரேன். அந்த மருந்து சாப்பிட்றப்ப சைனஸ்லாம் கிளியர் ஆன அப்புறம் இந்த கனெக்ஷன் கரெக்டாக திருப்பியும் அலைன் ஆயிடும். கார் வீல் அலைன் பண்ணுறோம் இல்லையா, ஸ்டியரிங் இதாகாமல் இருக்குது, அந்த மாதிரி இது அலைன் ஆயிடும். அப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணவும் வந்துடும். நீங்கள் ஒரே அடியாக இன்றைக்கே ஃபோர்ஸ் பண்ணி பண்ணிங்கன்னா இந்த ப்ரெஷர்லாம் உங்கள் மிடில் இயர் அஃபெக்ட் ஆகலாம். இதுதான் பண்ணக்கூடாது. பிபி இருக்கவங்க பண்ணக்கூடாது, இந்த மாதிரி அடைப்பு இருக்கவங்க உடனே ஃபோர்ஸ் பண்ணி பண்ணக்கூடாது. இதில் பெரிய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வர கிடையாது. ஹை பிபி இருக்கவங்க பண்ணால் ஸ்ட்ரோக் வரலாம். ப்ரெஷர் மாத்திரையில் குழந்தையிலேருந்து நான் சொல்கிறது வந்து 2-3 குழந்தையிலேருந்து அடல்ட் வரைக்கும் சளி பிடிச்சா மூக்கு அடிச்சிட்டு காது அடிச்சிட்டு ரொம்ப நாள் இன்ஃபெக்ஷன் ஆகி காது வலி வந்து நிறைய குழந்தைங்களுக்கு தொண்டையில் சளி பிடிச்சிருக்கும், பயங்கரமாக அழுவாங்க காது வலிக்குதுன்னு. காது வலி அலட்சியப்படுத்தக்கூடாது. ஏன்னா நான் இது பெரியவங்களுக்கும் சொல்கிறேன்,
காது வலிய அலட்சியமே படுத்தாதீங்க. காது வலி தாங்க முடியாம ஸ்பாட்ல இறந்த குழந்தைங்க நிறைய இருக்காங்க. காது சாதாரணமா நினைப்போம், அந்த வலி வந்து உயிரை பறிச்சிருமா. காது வலிய காதுக்குள்ள எண்ணெயை ஊத்துறதுக்கு சுட சுட காதுக்குள்ள இது பண்றது, இந்த வேலையில கிராமப்புறங்கள் அப்படி நிறைய பிள்ளை காது கேட்காம போயிருது. அதான் நீங்க ஒன்னும் ஆங்கில மருத்துவ போய் இஎன்டி டாக்டர் பாருங்க. ஹோமியோபதியில அதுக்கு அருமையான மருந்து இருக்கு. காதுக்குமா இந்த வேக்ஸ் உற்பத்தியே ஆகாம இருக்கிறதுக்கு, அப்புறம் காது கேட்காம இருக்காங்க, நரம்புக்கு பிறவிலேயே காது கேட்காம பிறக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜெனட்டிக்காவே நரம்பு அந்த பிரச்சனை இருக்கும். ஆனா காது கேட்டுட்டு இருந்துச்சு, சளி பிடிச்சதுனால வேற நரம்பு கோளாறுனால, அதுக்கப்புறம் காதுல யாராவது அடிச்சதுக்கு அப்புறம் கேட்காம போறது, இதுக்கெல்லாம் அப்படி மெடிசன் இருக்கு, அவ்வளவு அழகா சரி பண்ணிடலாம். சோ இது வந்து குழந்தைங்களுக்கு நிறைய பேர் ஈ போயிடுச்சு, எறும்பு போயிடுச்சு, தண்ணியை ஊத்தி இப்படி பண்ண வைக்கிறது, சுடு சுடு எண்ணெயை ஊத்தி பண்றது, இந்த மாதிரி எந்த டெக்னிக்குமே பண்ணக்கூடாது சரிங்களா. அதெல்லாம் பண்ணா காது ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகும். மூளைக்கு டைரக்டா கனெக்ஷன் உள்ள நரம்புகள் அங்க இருக்கிறதுனால உயிரை பறிக்கக்கூடிய ஆபத்துக்குள் கூட வரும். சோ குழந்தைங்களுக்கு டெய்லி அட்லீஸ்ட் வீக்லி ஒன் சண்டே சண்டே இந்த விஷயத்த நைட் தூங்கும் போமோ ஒரு தடவை பண்ணி எல்லா ஓப்பனிங்ஸையும் திறந்து விட்டுட்டு தூங்க சொல்லுங்க. அவ்வளவுதான், ஃப்ரீயா சின்ன வேலை தான், ஒரு 10 செகண்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். இது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண, நிறைய மருத்துவ இதுக்கு போகாம இது வந்து அப்பப்பே நம்மளே கிளீன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். லவ் யூ ஆல், நன்றி.